24 மணி நேரம் ஆனாலும் கெட்டு போகாத கீரனூர் பிரியாணி. கரஞ்சி ஊத்துன மசாலாலாம் மேல தெரியுதானா? கீரனூருக்கே போன மாதிரி இருக்கா? வணக்கம் கட்டுறது கையில உள்ளவர்களே, என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, 24 மணி நேரமே ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பிரியாணி பண்ண போறோம். இன்னைக்கு கீரனூர் பிரியாணி. ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அதுக்கு அந்த ஐட்டங்கள்லாம் போட்டா அது அவ்வளவு சீக்கிரம் கெடாது. கீரனூர் செய்முறையில செய்யற பிரியாணினா 24 மணி நேரம்னா இப்ப இன்னைக்கு செய்யறோம். நீங்க அதை நாளைக்கு காலைல சாப்பிட்டாலும் சரி, மதியம் சாப்பிட்டாலும் சரி, சாயங்காலம் சாப்பிட்டாலும் சரி, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும்ட்டு இல்ல, அதுக்கு எப்படி முறையா சமைக்கணுமோ அந்த டைம் கொடுத்து சமைச்சு வைக்கணும். கைப்படக்கூடாது, முக்கியமா கைப்படக்கூடாது. கைப்பற்றுச்சுன்னா கண்டிப்பா கெட்டு போயிடும். நம்ம எந்த செய்முறையில செய்யறோமோ, எந்த பக்குவத்துல சமைக்கிறோமோ அது கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது ஒண்ணுனா நம்ம சமைக்கும் போது பாத்திரலாம். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலா செய்யற கீரனூர் ஆட்டுக்கறி பிரியாணிய செஞ்சு ஒரு 170 to 180 பேர் இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு மத்திய விருந்து கொண்டு போய் கொடுக்க போறோம்னா. 180 பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன கொடுக்குறோம் சாங்? கீரனூர் ஆட்டுக்கறி பிரியாணி, அவிச்ச முட்டை, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடினா, தயிர் பச்சினா சாதாரணமாக கிடையாது, கேரட்டு வெள்ளரிக்கெல்லாம் போட்டு தட்டப்படலாம்னு தயிர் பச்சடி, வாழைப்பழம். இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னாலே ஸ்பெஷல் கேக்கு, அந்த கேக் கூட கொண்டு போய் கொடுக்க போறோம்னா. இவ்வளோ விருந்தும் கொடுத்து பிறந்தநாள் கொண்டாடுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சங்கர் வேலசேனி அவர்களுடைய பிறந்தநாளுக்காகனா அவங்க மட்டும் பிறந்தநாள் கொண்டாடாம முதியோர்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி இந்த பிறந்தநாளுக்காக உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ரித்தீஸ்வரன், பவானியா, ஜெய்சீலன், இவங்க வந்து அவங்களை வாழ்த்தி உணவு கொடுக்குறாங்கண்ணா. அவங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெற்று மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி நிறைய ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும், பசியார போற மக்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 24 மணி நேரம் ஆனாலும் கெட்டு போகாத கீரனூர் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறேண்ணா. சும்மா மழை போல குமிஞ்சு இருக்குது கறி, 16 கிலோ மஞ்சள் தூள், செக்கில ஆட்டின சுத்தமான நெல்லெண்ணெய், வெங்காயம், தக்காளி, அண்ணாச்சி பூ, மராட்டி மொக்கு, கிராம்பு, பட்டா, ஏலக்காய், சோம்பு, சீரகம், கல் உப்பு, தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், எலுமிச்சைச்சார். இதோட இஞ்சி பூண்டு பேசுனா, ஏன்னா அது அரைக்க போகணும், அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு செய்கிற கீரனூர் பிரியாணி பாஸ்மதி அரிசியிலும் பண்ணலாம், ஜீரக சம்பா அரிசியிலும் பண்ணலாம்னா, ஆனால் நம்ம இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். கீரனூர் ஸ்பெஷல் பிரியாணிக்கு முக்கியமானது மசாலாங்களை அரைக்கணும். அந்த அரைக்கிறது என்னென்னு பார்த்துடலாம்ண்ணா. 1 கிலோக்கு இந்த பெரிய பச்சை மிளகாய் வந்து 5 பச்சை மிளகாய்னா, சின்னதாக இருந்தால் 7 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவு மல்லி, இது மூணையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிடணும். 1 கிலோ அரிசிக்கு சொல்கிறோம். ஆமாங்கண்ணா. ரெண்டாவது நம்ம தேவையான பொருளே பார்த்துருப்போம், கரம் மசாலா அப்படின்றது இருக்காது. அந்த கரம் மசாலாவும் நம்ம பவுடர் பண்ண போகிறோண்ணா. 1 கிலோக்கு 10 ஏலக்காய் எடுத்து 5 ஏலக்காய் அரைக்கணும். கிராம்பு 10 எடுத்து 5 அரைக்கணும்னா, பட்டை 2 துண்டு எடுத்து 1 துண்டு அரைக்கணும், பவுடர் பண்ணும். ஜீரகம் சேர்த்தோம்னா நல்லா வாசனை கம்ம கம்மன் இருக்கும்ண்ணா. அந்த வாசனைக்காக ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஒரே ஒரு பெரிய அன்னாசி பூ, 2 உலகம்பிஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இப்போ இதில் மீதி 5 சொன்னோம் இல்லையா, பட்டை கிராம்பு ஏலக்காயில், அதை தாளிக்கும் போது சேர்த்துக்கணும். நான் 1 கிலோக்கு பெரிய வெங்காயம் 400 கிராம் வெங்காயம் எடுத்து 300 கிராம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும், 100 கிராம் அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி 300 கிராம் தக்காளி 1 கிலோக்கு, அதை மொத்தமாகவே அரைச்சிடணும். விறகடுப்பில் சமைக்கணுமா சார்? ஆமாண்ணா, சாதாரணமாகவே பிரியாணி விறகடுப்பில் பண்ணாலே டாப்பாக இருக்குண்ணா, அது கீரனூர் ஸ்பெஷல் பிரியாணி ஆச்சு, இன்னும் டாப்பாக இருக்கும். கறியை கழுவி எடுத்துக்கிறோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோமாண்ணா. ஆமாம் மண்டு, அடுப்பத்தை வச்சுக்கிறோம், மண்ணாடி வச்சு பற்ற வச்சுக்கணும், அதுதான் டப்புன்னு பிடிக்கும். கறியை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோண்ணா, அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கல் உப்பு, கறியில் உப்பு ஏறணும் இல்லைங்களா, தண்ணி நிறைய அளவு வைக்கக்கூடாதுண்ணா, கறி மட்டத்துக்கு வச்சா போதும். தண்ணி நிறைய வச்சா என்ன ஆகுது? கறியிலையும் கொழுப்புலையும் உள்ள ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கணும், அதாவது தண்ணி அதிகமாக வச்சிட்டோம்னா சூப்பு மாதிரி ஆகிப்போம், ரொம்ப தண்ணியாக. அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த கறி வேக வச்ச தண்ணி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், சுவை அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணி வந்து கறி மட்டத்துக்கு வச்சாலே போதும். 1 கிலோ கறி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 1 லிட்டர் தண்ணி இல்லை, 1.5 லிட்டர் தண்ணி அவ்வளோதான் அதுக்கு அளவு. கொஞ்சமாக கறி வேக வைக்கும் போது எண்ணெய் சேர்த்துக்கிறோண்ணா. இப்போ எண்ணெய் ஊற்றுறீங்க? கறி வேகும் போது பொங்கும், அது பொங்குச்சுன்னா நம்மளுக்கு அந்த சூப் எல்லாமே வெளியில் வந்துடும், அது பொங்காமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணுண்ணா. இந்த பக்கத்தான் பிரியாணியே ரெடி ஆக போகுது. என்ன சேர்த்துக்கலாம்ண்ணா? இவ்வளோன்னு நினச்சிக்காதீங்க, தேவையான பொருட்கள் வச்சது. 1 கிலோக்கு கொழுப்பு இல்லாத மட்டனாக இருந்துச்சுன்னா 1 கிலோக்கு 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே கொழுப்பாக இருந்துச்சுன்னா 150 கிராம் எண்ணெய் சேர்த்தா போதும். நம்ம எப்படி எடுத்துருவோம் இன்னைக்கு? கொழுப்பு இல்லாதது. நான் எண்ணெய் வந்து ரொம்ப சூடு இல்லாமல் மிதமான சூட்டில், நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனை பொருள், அதை சேர்த்துக்க போகிறோம். பெரியவங்க என்ன, இந்த 300 கிராம் கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கும்,
அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி ப்ரௌன் கலராக வெங்காயம் நம்ம எடுக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி சேர்ந்தால் கூட பிரியாணி கெட்டு போயிடும். இந்த சலசலப்பு சத்தம் கெட்டுது பார்த்தீங்களா, அந்த சத்தம் அடங்கிடும். நம்ம போடுற பொருளில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அரிசி கழுவிக்கிறோம், ரெண்டு வாட்டி அலசி கீழே ஊற்றிட்டு மூணாவது தடவை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அரிசி கீழே ஊற்றுறீங்க, அரிசியில் தண்ணியை சரி வெந்துச்சா தெரியுங்களா? நான் எண்ணெய் ஊற்றுனது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு கறிக்குள்ளேயே தான் பொங்கும். இப்போ மற்ற டைம் வந்தால் இங்கேருந்து இவ்வளோ பொங்கி அப்படியே பொங்கி கீழே ஊற்றும். இப்போ அந்த சத்தம் இல்லை பார்த்தீங்களா. இப்போ வெங்காயம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துச்சுன்னா இந்த டைம் நம்ம வழக்கமாக செய்யும் போது இஞ்சி பூண்டு உப்பு சேர்ப்போம். ஆனால் இந்த கீரனூர் பிரியாணிக்கு மல்லி புதினா பச்சை மிளகா அரைச்சிது, ஏன்னா அதில் தண்ணி அதிகமாக இருக்கும், அதை சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதிக்கும் போது பச்சை வாடை சீக்கிரம் போயிடும்னா இந்த டைமில் கொழுப்பு சேர்க்கணும்னா, அதாவது கெட்டி கொழுப்புன்னு கேட்டு வாங்கணும். அந்த கெட்டி கொழுப்பு போட்டோம்னா அந்த சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. அந்த சாதத்தை வந்து எப்படி பதம் பார்க்கணும் அப்படின்னா பிரியாணி இப்படி கையில் பிடிக்கணும், நீங்கள் பிடிச்சா அப்படியே நிற்கணும், பிடிச்சிட்டு கை நீட்டினா அப்படியே நிற்கணும், உதுத்தா உதுந்துடணும், அந்த பதத்துக்கு வரணும். அதுக்கு தான் கெட்டி கொழுப்பு சேர்க்கணும்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு கிலோ சும்மா ஒரு சின்ன துண்டில் ஒரு துண்டோ ரெண்டு துண்டோ நம்ம எடுத்ததுக்கு எவ்வளோ கறி எடுத்துருக்கோம், ஆனால் இவ்வளோ தான் சேர்க்கணும். இது அப்படியே நெய் மாதிரி உருகிடும். பூண்டு போட்டுக்கிறோம். அடுத்தது பூண்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த சலசலப்பு சத்தம் போயிடுச்சான்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும்னா ஒரு கிலோவுக்கு 50 கிராம் பூண்டு. சலசலப்பு சத்தம் போனால் தான் 24 மணி நேரம் வச்சு சாப்பிடணும். ஓ பூண்டு போட்டாச்சு, அடுத்தது இஞ்சி போட்டுக்கிறோம் 75 கிராம். நிறைய பேர் ஒரு கிலோ செய்யும் போது வீட்டில் ஒரு கிலோ பிரியாணி செய்யலாம்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் செய்வாங்க அந்த அளவை விட்டுருவாங்க. அதுக்கு தான் நம்ம தெளிவாக ஒவ்வொரு கிலோவாக சொல்கிறோம். தக்காளி போட்டுக்கிறப்பா, அரைச்ச தக்காளி. அதாவது தக்காளி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மசாலா பாருங்கண்ணா, மசாலா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்து ஃபுல்லாக மசாலா சேர்த்துக்கலாம்ண்ணா. ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சேர்த்துக்கிறோம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், நம்ம அரைச்ச கரம் மசாலா, மிளகாய் தூள்னா 10 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள்னா, அவ்வளோதான் மசாலா. கொழுப்பு கட்டி கட்டியே ஆகுது பாரு, இப்போ உருகும். ஒரு கிலோ சேர்த்துறாங்கன்னு இல்லை, இவ்வளோ சேர்த்தா போதும். ஏன்னா இதே அளவு தான் கறியில் சேர்த்துருப்போம், அதனால இந்த அளவுக்கு சேர்த்துருவோம். ஒரு கிலோவுக்கு ஒரு சின்ன கைப்பிடி அளவு. ஆமாம், வித்தியாசமாக இருக்கா மசாலா பார்க்குறதுக்கு வித்தியாசம். கீரனூரில் என்ன பண்ணுவோம்னா மல்லி புதினா பச்சை மிளகாய் இதை மட்டும்தான் நம்ம சேர்த்து அரைப்போம். தொண்டை பிரியாணிக்கும் அதே பொருள்கள் அரைக்கிறதுனால கலர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் சுவை முற்றிலும் மாறுதலாக இருக்கும். வந்துச்சாங்க, வந்துச்சா கறி? கறி பக்கம் வந்து இருக்குண்ணா, வெந்துருச்சுங்கண்ணா. கறி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பிச்சு பார்த்தாலே தெரியணும். எல்லா முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அதனால கறி வந்துட்டு நல்லா வேக வச்சு கொடுத்தோம். சூப்பு திக்காக இருக்குங்களா? நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான் தண்ணி அளவாக வைக்கிறது. சூப்பு ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடுறோண்ணா. எடுத்துகிட்டு இப்போ கறியை ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அடுத்த ரெண்டாவது சூப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றாவே சேர்த்துக்கலாமா? சேர்க்கலாம்ண்ணா, முக்கியமானது தண்ணி, அளவு தண்ணி. அளவு தண்ணி வச்சு தான் நம்ம பண்ண முடியும். டைரெக்டாக கறி போட்டு வடித்து கூட போட்டு சமைக்கலாம், ஆனால் இந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. கறி கொட்டிக்கிறோம், கொட்டிக்கங்க. தெரிக்காது மேலே ஒரு கிரேவிக்கா சரியான மசாலா. ஆட்டுக்கறி குழம்பு மாதிரி இருக்காங்க. அடுத்தா தண்ணி சேர்க்க போகிறோண்ணா. ஃபஸ்ட்டு சோப்பு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு கிலோ அரிசினா 1.5 லிட்டர் தண்ணி அளக்குறீங்களாண்ணா? ஆமாம் மண்டி. நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் 1.5 பாத்திரம் எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோண்ணா தண்ணி ஊற்றணும்? 1.5 அப்புறம் மீதி இந்த கலந்துக்கிறோமா தண்ணி? 1.5 பாத்திரம் அரிசி இருந்துச்சுன்னா 2.25 அளவுக்கு தண்ணி கொடுக்கணும். அந்த கணக்கில் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோன்னா இதில் ஒரு செக்கு போட்டுமா, இன்னும் 1/2 செக்கு தண்ணி ஊற்றணும். 1.5 செக்கு நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்க, அப்போ எவ்வளோ ஊற்றுவீங்க? 3 செக்கு ஊற்றணும். 3 செக்கா? கரெக்டான அளவு வந்து 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி தான் தண்ணி. நம்ம 1.5 எடுத்துருக்கனால 2.5 லிட்டர் தண்ணி. ஆட்டு ரசம் ஊற்றுறேண்ணா. அடுத்து அரிசி வடித்து இதில் போட போகிறோண்ணா. அது வடி கட்டியில் தான் அரிசி வடிக்கணும், அப்போ தான் சுத்தமாக தண்ணி வந்து வச்சுக்கணும். அரிசி கழுவி ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் கை வைக்கக்கூடாதுண்ணா. கறியில் அந்த மசாலாலாம் ஏறிச்சுங்களா? கறியும் ஏற்கனவே நல்லா வேக வச்சுருக்கோம், ஏற்கனவே கறியும் நல்லா வேக வச்சுருக்கோண்ணா. தனியாக மசாலாலையும் வேக வச்சிருக்கோம், இப்போ தம் போட போகிறோம். அதுலேயும் வெந்துச்சுன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். அரிசி கொட்டிக்கிறோம், அரிசி போட்டெல்லாம் ரொம்ப கலக்கணும்ட்டு எல்லாம் இல்லைண்ணா.
இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது இருக்கிற விறகெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சிருக்கோம். மிதமான அனல்லயே வேகணும். மேல கொதிக்குதுல்ல, கொதிக்கும் போது அனலை கம்மி பண்ணும். அதுக்காக எரியற கட்டையெல்லாம் எடுத்துறோம். தம் போட்டலாமா? இந்த அரிசியும் தண்ணியும் மட்டமா வரணும். அரிசியும் தண்ணியும் மட்டமா வந்த பின்னாடி தான் தம் பண்ணணும். இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லைங்களா, அனலை கம்மி பண்றது. இந்த மாதிரி சுத்தி நெருப்பு வச்சிடணும், எடுத்துடணும். உள்ள வந்து எரிய விடக்கூடாது. அது கிண்டி விட்டு இப்படி விட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு பக்கம் ஃபுல்லா அரிசி மேல வந்துடும், ஒரு பக்கம் தண்ணியா இருக்கும். அப்ப நம்மளுக்கு அளவுக்கு சரியா வராது. அரிசியும் தண்ணியும் கலக்கணும், மட்டமா இருக்கணும். தம் போட்டாச்சா? கரெக்டா 20 நிமிஷம் தம்முண்ணா. இப்போ வீட்டில் வந்து நம்ம 1 கிலோ அளவு சொல்லிட்டே வந்தோம் இல்லையா, அப்போ அவங்க வீட்டில் வந்து கேஸில் பண்ணுவாங்க. அப்படி கேஸில் பண்ணும்போது இதே மெத்தடு, அரிசியும் தண்ணியும் மட்டமாக வரும்போது கீழே ஒரு தோசை கல்லை வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, ஒரு 2 3 மேலே பக்கத்தில் வச்சு கொளுத்திட்டு அந்த நெருப்பு எடுத்து மேலே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த நெருப்பில் தம் போட்டால் தான் அது சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் தொட்டு ரெடிண்ணா. நமக்கு சார் நம்ம உடச்சலாமாச்சா? கண்டிப்பாங்கண்ணா. இருவிருப்பான பிரியாணி, கீரனூர் பிரியாணி கமகமக்க போது பாருங்க. அதிகம் பேர் கேள்விப்படாத கீரனூர் ஸ்பெஷல் பிரியாணி திறக்க போறோமா, எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். வாசனை கிளப்புதே. கீரனூருக்கே போன மாதிரி இருக்கா? சாப்பிட்டாதான் தம்பி தெரியும். கீரனூர் போயிருக்கமா, கீழ் பக்கம் போயிருக்கமான்னு கரைச்சி ஊத்தின மசாலாலாம் மேல தெரியுதானா? தெளிவா தெரியுது. கிரேனி இருக்க ஆளை கடாங்க பாரு, எலையோட வந்து நிக்குது. இது நீ செய்ய வேண்டிய வேலை, மாலை போடுறதுனால நான் செய்யறேன். கிரேனி பார்த்தா போட்டு அலோட் இல்ல. அந்த மாதிரி இடத்துக்கு சாப்பாடு போயிடுது. ஸ்வீட்டு கேக் ஏன் கேக்னா? ஹனி கேக். ஹனி கேக். திரு சங்கர் பேலன் செனி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்காக கேக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கேக்கும் டீயும் ஈவினிங் அவரை வாழ்த்தி பாடல் பாடி கொடுக்கப்படும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சங்கர் பேலன் செனி. உங்களுடைய பிறந்த நாளுக்காக நீங்கள் கொடுத்திருக்கும் இந்த உணவு சிறப்பான உணவு, பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய், பழம், வாழைப்பழம், கேக், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் மனதார நன்றி கூறுகின்றோம். உங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும், உங்களுக்கு நல்ல நீடித்த சுகத்தையும் நீடிய வாழ்வையும் இறைவன் தரவும், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினரையும் ஆசீர்வதிக்க கடவுளிடம் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நன்றி. அன்றாட ஆண்டுகளே இந்த மத்திய நண்பகல் வேலைக்காக நாங்கள் வாழ்த்துட்டு போட்டுக்கிட்டோம், துதிக்கின்றோம். இந்த வேலையிலும் எங்களை நினைத்து கொடுத்த இந்த உணவிற்கு நீடிய ஆசீர்வதித்தெல்லாம் சங்கர் வேலத்தெனி இவருடைய பிறந்த நாளை இன்று நாங்கள் சிறப்பிக்கின்றோம். தன்னுடைய பிறந்த நாளுக்காக இவர் இந்த சிறப்பான விருந்தை கொடுத்திருக்கிறார். அதனால் அன்பு ஆண்டவரே அவருக்கு நல்ல நீதி ஆயிலையும் நல்ல சுகத்தையும் கொடுத்தெல்லாம் அவருடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்ற பெற்றோர் அனைவரையும் நீர் ஆசிரியத்திருவீராக. இந்த உணவை கொடுத்து இந்த கற்றது கைமண் அளவு இன்ற இந்த சேனல் யூடியூப் சேனலை நீர் ஆசிரியத்திலும் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்களா? சங்கர் வேலை செய்யணுன்றவருக்கு பிறந்த நாளுக்காக உள்ளவங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்களா? கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கா? நல்லா இருக்கா? சங்கர் வேலை செனி அப்படின்றவருக்கு பிறந்த நாள், அதுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா ஐயா? சாப்பாடு சூப்பரா? கேக் கொடுத்துருக்கேன். மதியானம் 3 மணிக்கு டீ குடிக்கும் போது தர வாங்கிக்கிங்க. தேங்க்யூ. சங்கர வேலை அவங்க நல்லா வாழ்ந்தது நல்லா இருப்பா. நன்றிங்கண்ணா. நன்றி. குடும்பம் நல்லா இருக்கும். நன்றிங்க. நல்லா இருப்பா. நன்றி. நீங்களும் நீங்களும் நன்றிங்க. இதே நல்லா இருக்கா?
ஏ நல்லா இருக்குங்களா சாப்பாடு? சங்கர் வேலை செனி அப்படின்றவருக்கு பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. அம்மா பிரியாணி நல்லா இருக்குங்களா? அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. எவ்வளோ இடர்பாடு இருக்கு நடுவில் அந்த பிரியாணியே செய்கிறாங்க. அவங்க அவங்க அந்த உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். இப்போ வந்து பிரியாணி கொடுத்துருக்குறாங்க. 3 மணிக்கு வந்து டீயும் வந்து கேக்கும் கொடுக்குறதாக வச்சுருக்குறாங்க. 3 மணிக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க டேப்லெட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்கவுங்களும் பார்த்து பார்த்து கொடுத்துருவாங்க. டீ டைமில் 3 மணிக்கு கொடுத்துருவாங்கண்ணா. இப்போ பார்த்துருப்பீங்க இந்த முதியவர்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டுருக்குறாங்க. இது ஒரு பாகம் மட்டும்தான். இன்னும் 2 பாகம் வந்து நம்ம உள்ளே போக முடியாத இடத்துல கொண்டு போய் கொடுக்குறோம். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இயந்திரிக்க முடியாத இடத்துல வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்றும் உண்டு. சங்கர் வேலசேனி அவர்களுடைய பிறந்த நாளுக்காகனா அவங்க மட்டும் பிறந்தநாள் கொண்டாடாம முதியோர்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி இந்த பிறந்தநாளுக்காக உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா ரித்தீஸ்வரன், பவானியா, ஜெய்சீலன் இவங்க வந்து அவங்களை வாழ்த்தி உணவு கொடுக்குறாங்கண்ணா. இந்த பிறந்தநாளுக்கான அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவணும் என்று கஷ்டத்தை குடும்பத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேமாரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையாள சேனல்லையும் கேட்க சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.